ஸோ இப்போ நம்ம மிஷின் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட தொழில் வந்து எந்த அளவுக்கு விரிவாக இருக்குங்க? எம்டிஎம்மோட சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்கள் சார். என் பேர் ஸ்ரீனிவாசனுங்க. ஓகே. அதாவது நான் இருக்கிறது வந்து நஷ்டநாயம்பாளையம் மேக் பூச்சிருவலி ராவத்தக்கொள்ளனூர் இருக்கிற ஏரியா. சரிங்க. எங்கள் வந்து கூடலூர் நகராட்சி. ஓகேங்க சார். உட்பட்ட பகுதி எங்களுக்கு இருந்து ராவத்தக்கொள்ளனூர்ங்கிறது வந்து. ஓகேங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பாட்னார் காலத்துலேருந்து அப்பாவங்க காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலாச்சுங்க நாங்கள் இங்கே வந்து இருந்தது. எங்கள் நேட்டிவ் பிளேஸே இதுதான். சரி. எங்களுக்கு வந்து விவசாய பூமி கொஞ்சம் இருந்தது. ஓகேங்க. அதில் வந்து அப்போ அவங்க விவசாயம் பார்த்துட்டு கால்நடை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஓகேங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேங்க. ஓகேங்க சார். திரும்பி நான் வந்துட்டு திரும்பி ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். சரிங்க. அதில் வந்து கன்ஃபார்ம் ஆகி நிரந்தரமாக 10 வருஷம் இருந்தாங்க. சரிங்க சார். அந்த 10 வருஷம் கேப்பில் நான் கல்யாணம் ஆகி குழந்தைங்க. ஓகே. அது வருமானம் வந்து இந்த கம்பெனியோட வருமானம் வந்து எங்களுக்கு போயதே இல்லைங்க. அப்போ அவங்களுக்கு வயசானதுனால நானே விவசாயத்தை பார்த்துட்டு கால்நடையை பார்த்துட்டு இருந்தேங்க. சரிங்க சார். விவசாயத்தில் வந்து மற்றொரு பரிணாமம் என்னென்னா கால்நடை வளர்த்தி நம்ம பால் உற்பத்தி பண்ணோம்னா கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நாள் பால் சப்ளை வீடுகளுக்கே நான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகேங்க சார். ஒரு 80-100 லிட்டருக்குள்ளே பண்ணுவேன். அதிகபட்சம் 100 லிட்ரு குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஏதாவது இடையில ஏதாவது அவளுக்கு இல்லாமல் போயிட்டு அவங்க வாங்குறவங்க இல்லாமல் ஏதாவது இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் காலி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 80 லிட்ரு அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கறவை மாடு வந்து வருஷம் பூரா பால் கொடுக்காதுங்க. ஒரே அளவாக கொடுக்காது. இப்போ 10 லிட்ரு கறக்கிறது ஒரு 4 லிட்டருக்கு வந்து நிற்கும். அப்போ வந்து நமக்கு அந்த தொழிலில் வந்து லாபகரமாக ஈட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. அப்போ தான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸோட இது யூடியூப்பில் இந்த க்ரீம் எடுக்கிறத விஷயமா வந்து விளம்பரம் பார்த்தேங்க. பார்த்துட்டு அந்த கம்பெனியில் வந்து சரி நான் போய் கேட்டப்ப அந்த இந்த மிஷின் வந்து குறைஞ்சபட்ச விலை தான் உங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது ஒரு 18,000 ரூபாய் இந்த மிஷினோட இது. ஓகேங்க சார். அப்போ வந்து நான் யோசிச்சு பார்த்தேங்க. சரி இது வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது டெமோ காட்டினாங்க கம்பெனியில். சரிங்க சார். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் பால் நம்ம இதில் வந்து க்ரீம் வந்து எடுக்கிறோன்னு சொன்னோம்னா சரிங்க அந்த க்ரீம் வந்து 1 லிட்டருக்கு வந்து 20 மில்லி நெய் நமக்கு கிடைக்குங்க. சரி. நல்ல தரமான பால் இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு 20 மில்லி கிடைக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 20 மில்லி நெய் கிடைக்கும். சரிங்க. அதாவது க்ரீமை எடுத்து நெய்யை நம்ம காய்ச்சும்போதுலாம் பண்ணும்போது காய்ச்சும்போது அப்போ வந்து அந்த பாலுடைய விலையை வந்து நம்ம குறைக்கிறது இல்லை. இப்போ 40-45 ரூபா ரேட்டுக்குள்ள விற்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு ஏரியாவை பார்த்தா கொஞ்சம் தூரமாக போச்சு 45 ரூபா ரேட்டு விற்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 மில்லி நெய் அப்படிங்கும்போது 1 லிட்டர் வந்து நாங்கள் 600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். சரிங்க சார். அப்போ வந்து 20 மில்லிக்கு அப்படிங்கும்போது அதனுடைய விலை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 600ல 1 லிட்டருக்கு 600 ரூபா 2,000 12 ரூபா நம்மளுக்கு 1 லிட்டர் கிடைக்குதுங்களா? ஆமாங்க சார். அந்த 12 ரூபா கிடைக்கும் போது ஒரு அது மதிப்பு கூட்டு பொருளாக போகும்போது அந்த பாலுடைய விலையை வந்து 43 ரூபா போட்டாலும் கூட சரிங்க ஒரு 12 ரூபா நெய் கிடைக்கும் போது 1 லிட்டருக்கு 55 ரூபாய்க்கு போச்சுங்களா? ஆமாம் ஆமாங்க. மறுநாம அந்த பாலை நம்ம பாலை வந்து அந்த பாலை வந்து என்ன பண்ணுவோம்னா தயிராக பண்ணி சரிங்க அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சாப்பாடு பொட்டனா பொட்டல சாப்பாடு எல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இப்போ கையெழுந்தி போகணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு லிங்க் இருக்கு. ஆமாம். அவங்க மூலமாக வந்து அந்த தயிரை வந்து நாங்கள் சேல் பண்ணிடுவோம். அப்படிம்போது ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு அவங்க வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கேட்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு லீவு சமயங்களில் வந்து கம்பெனிஸ் அதை வந்து அந்த வேலை எப்படி சேல்ஸ் ஆகுதோ அது பிரகாரம் வந்து இந்த லீவு இந்த பண்டிகை லீவு காலங்கள் வந்து குறைச்சி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்து கிரீம் ப்ராடக்ட் பண்ணிக்குவோம். இது பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு நஷ்டங்கிற விஷயமே இல்லைங்க. அப்படி எங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருக்குது. எங்களுக்கு முழு நேர உழைப்பே இதுதாங்க. ஓகே ஓகேங்க சார். அதாங்க அந்த மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் வந்து நாங்கள் வாங்கின அந்த மிஷின் தான் இதுங்க. ஆமாம் ஆமாங்க. சரி இப்போ நம்ம மிஷின் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. ஸோ 1.5 வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை மிஷினில் அந்த மாதிரி ஏதாச்சும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதில் பெல்ட் லூஸ் ஆகும். அப்புறம் ஏதாவது இந்த கோன் கப்புன்னு உள்ள இருக்குங்க செப்பரேட்டர். ஆமாம் ஆமாம். அதில் ஏதாவது கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் ஏதாவது வருங்க. த்ரெட்டில் ஏதாவது மிஸ்டேக் வருங்க கம்பெனிக்கு கொண்டு போவோம். கம்பெனிக்கு கொண்டு போனால் அவங்க அந்த த்ரெட்டை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் பெரிய விஷயமெல்லாம் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் அதாவது 2-வீலரில் போய் எடுத்துப்போம். பார்க்கறதுக்கு மிஷின் வச்சு விடுறதுக்கு இது எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. பெருசாக இருக்கிறதுனால அந்த ஸ்பாட்ஸை மட்டும் கழுவி எடுத்து போகும்போது சும்மா அந்த டேங்க் கவர்லையும் நாங்கள் வச்சுட்டு கொண்டு போயிடுவோம். பரவாயில்லைங்க. இந்த கம்பெனியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஓகே பெருசாக ஒரு மெயின்டெனன்ஸ் எதாவது கிடையாது.
நம்ம பால் போட்டோம்னா நம்ம கிரீம் வந்துருது. ஆமாம், பால் தனியாக வந்துருது. பால் தனியாக வந்துருச்சுங்க. அதில் வந்து நம்ம கிரீம் எடுத்து நம்ம அந்த இந்த கிரீமை கொண்டு போய் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றி கூலிங்கில் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது ரெண்டு நாள் மூணு நாள் பின்னாடி புளிச்சிடும். புளிச்சதுக்கு பின்னாடி எடுத்து நெய்யாக காய்ச்சிடுவோம். காய்ச்சி அந்த கசரெல்லாம் போக ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நமக்கு 20 மில்லி நெய் கிடைக்கும். பால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டரு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க சார்? எவ்வளோ டைம் எடுக்குது உங்களுக்கு மெஷினில்? ஆமாங்க சார். அதாவது வந்துங்க இந்த மெஷின் வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து வேலைப்பாடு ரொம்ப கம்மி. எப்படி கேட்டோம்னா இப்போ ஒரு 10 லிட்டர் பால் நம்மளுக்கு வந்து மிச்சமாயி வியாபாரம் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. அந்த பாலை காய்ச்சி அந்த ஆடையை தனியாக எடுத்து சேர்த்து வச்சு ஓகேங்க அதை கேதர் பண்ணி பண்ணி வச்சு அப்புறம் அது ஒரு வாரத்துக்கு பின்னாடி நம்ம வந்து அதையே உருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாகும். இது வந்து பன்னீர் பண்ணோம்னாலோ மற்ற விஷயங்களுக்கு ஏதாவது பண்ணணாலும் ரொம்ப லேட் ஆகுங்க. அதாவது ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் வேலை செய்ய வேண்டியவர். இந்த மெஷின் வந்துருந்து எங்களுக்கு ஒரு பயன்பாடு என்னென்னா எளி சுலபமாக ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறது. எப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60 லிட்டரு இந்த மெஷினில் வந்து நம்ம கிரீமை தனியாக எடுத்துடலாம், பால் தனியாக பிரிச்சிடலாம். ஓகே. அப்படி பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்து வேலையோடு நமக்கு முடிஞ்சதுங்க. ஆமாம். அந்த கிரீமை எடுத்து கொண்டு போய் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா குளிர்சாதன பெட்டியில் கொஞ்சம் தயிர் ஊற்றி புளிக்க வச்சு புளிக்க வைக்கிறதுக்காக வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் குளிச்சிடும். சரி. அதுக்கு பின்னாடி அவங்க கலையத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு அவங்க நெய்யாக உருக்கிடுவாங்க வீட்டில் கேஸ் அடுப்பில் வச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேலையாகவே எங்களுக்கு தெரியாதுங்க. இது வந்து சிரமத்துக்கு வந்து இதில் பொறுத்தவரை. சரிங்க சார். அப்புறம் மேலும் வந்து எங்களுக்கு வந்துட்டுங்க பார்த்தோம்னா இந்த க்ளீன் பண்ணுறதோ இந்த மெஷினை வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மேலே இருந்த பவுல் எடுத்தாச்சுன்னா கீழே வந்து மில்க் செப்பரேட்டர் கோன் கப் இருக்குங்க. அதை எடுத்து தனித்தனியாக ஒரு 12 கப் இருக்குங்க. அதில் வந்து கழட்டி அதை எடுத்து முதலே சுடுதண்ணி ஊற்றிடுவோங்க. சரிங்க. இந்த கிரீம் எடுத்தாச்சுன்னா கிரீம் நின்று இல்லைங்க. பால் இதில் முடிஞ்சோடனே சரிங்க இதில் வந்து சுடுதண்ணி நல்லா காய்ச்சி சுடுதண்ணி 1 லிட்டர் சுடுதண்ணி லேசாக ஊற்றினோம்னா எல்லாமே ஒரு 1.5 லிட்டர் ஊற்றினா கூட அதுக்கு உள்ள இருக்கிற அந்த அடைச்சது கிரீம் வந்து எங்கேயாவது செட் ஆகி நின்று அந்த ஹோலில் அந்த கோன் கப்பில் இருக்கிற அந்த ஹோல்சில் ரிலீஸ் ஆகிறதுல அதை வந்து வெளியே வந்துருங்க. சரிங்க. அப்போ நாங்கள் ஈஸியாக இருக்கும். எடுத்தாலும் கொஞ்சம் கிரீம் இருக்குங்க. அதை எடுத்து தண்ணியில் வளைஞ்சிரும். அந்த கிரீமை எடுத்து நாங்கள் இதை சேர்த்துக்குவோம். சரிங்க. சேர்த்திட்டு இது சோப் போட்டு நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சிருவோம். ஓகே ஓகே. கிளீனிங் பண்ணி அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் ஏதாவது பால் மிச்சமானாலும் யாராவது ஆர்டர் கேட்டாலும் சரி கிரீம் ஏதாவது வேணும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து நெய்யா வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரிங்க அது தகுந்த மாதிரி நாங்கள் இதில் மிஷினில் ஓட்டிக்குவோம். ஓகே. எங்களுக்கு வந்து பால் பற்றாக்குறை இருக்கிறப்ப நாங்கள் வந்து ஒருத்தர் எல்லாரும் பால் சப்ளைலாம் எடுக்கிறாங்க. ஆமாம். பால்காருக்கு பால்காருக்கு பரிமாறிக்குவோம். ஓகே. இது வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து சில பேர்த்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்க. அது வந்து அவங்களுடைய இது வந்து எங்களுக்கு வந்து அதிகமான சப்ளை இருக்கிறதுனால எங்களுக்கு இது தனியாக எடுத்து பண்ண முடியறது இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த தொலைநோக்கு பார்வை அவங்க கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம பாக்கெட் அடிக்கிற மிஷின் வாங்கினா எங்களுக்கு வந்து லாபகரமாக தான் இருக்கும். ஆமாங்க. என்னன்னா லிட்டரில் வந்து நாங்கள் உடனே பால் ஊற்றும் போது சரிங்க சார் அவங்க எப்படி இந்த பாத்திரத்தில் வந்து வாங்குவாங்க வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா அந்த பாத்திரத்தில் என்ன எடுக்க மாட்டாங்க வெளியே. புரியுதுங்க சார். புரியுது. இல்லைங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஊற்றும் போது 10 வீடு ஊற்றும் போது கலெக்டர் போயிருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. 10 வீடு ஊற்றும் போது கலெக்டர் போயிடலாம். ஆமாம். அதே மிஷினில் வந்து நம்ம பாக்கெட் போட்டு அடித்தோம்னா மில்லிக்கணக்கு கரெக்டாக அளவு கரெக்டாக 500 ml 500 ml கரெக்டாக இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு 80 லிட்டர்லேயே ஒரு 4 லிட்டர் சப்ளை வந்து 4 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போயிருங்க. எக்ஸ்ட்ரா. ஆமாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு 4 லிட்டர் வந்து நஷ்டத்தில் வரும். நாங்கள் ஒரு மிஷின் பாக்கெட் அடிக்கிற மிஷின் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். அது பண்ணிட்டு அடுத்த கூலிங் மிஷின் ஒன்று பாக்கெட் அடிக்கிற மிஷின் ஒன்றுங்க. சரிங்க சார். அப்புறம் அந்த பன்னீர் பண்ணுறது இந்த கிரீம் வந்து நம்ம நெய்யா உருக்கிறோம் பார்த்தீங்களா. ஆமாம். அதுக்கு மட்டும் தனியாக ஒரு செட்டு போடணுங்க. சரிங்க சார். இப்போ வந்து இது ஒரு சாம்பிள் ஓட்டிட்டு ஒரு 1.5 வருஷமா. ஓகே சார். பரவாயில்லைங்க எனக்கு. ஓகேங்க சார். அது வந்து ஒரு பொருளை வந்து நம்ம லாபகரமாக பண்ணணும் அது மதிப்பு கூட்டி தான் கொண்டு வரணும். அந்த மதிப்பு கூட்டி கொண்டு வர்றதுக்கு ஈஸியான வழி என்னென்னு பார்த்தா ஒரு தேடல் இருக்கணுங்க. கண்டிப்பாக. அந்த தேடல் இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த மெஷின் வந்து அறிமுகமாச்சுங்க. MDM மெஷின். இப்போ நீங்கள் வந்து மீதியாகிற பால் அதாவது பால் சப்ளை போக மீதியாகிற பாலை மட்டும் வச்சு தான் நம்ம கிரீம் செப்பரேட் பண்ணி நம்ம நெய் பண்ணுறது அந்த பாலை வந்து தயிர் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதே போல் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு தொழில் பண்ண விரும்புகிறவங்க இப்போ மாடு வச்சிருப்பாங்க பால் இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல வர உங்கள் அனுபவம் என்ன சார்? வந்துட்டுங்க நிறைய கம்பெனிஸ் வந்திருக்குது. ஆமாம். பால் கம்பெனியை. ஆமாம். பாக்கெட்டில் வந்து நிறையா பாலுங்க அவங்க ஆரம்ப கட்டங்களில் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. அவங்க வந்து ஒரு விடாமுயற்சி ஒரு தொலைநோக்கு பார்வை. எப்படின்னா இப்போ ஒரு 100 லிட்டர் பால் பண்ணுறவங்க ஏன் இதுவே வந்து நம்ம முழு நேரமாக அந்த 100 லிட்டர் பாலையும் வந்து நம்ம கிரீம் செப்பரேட்டாக எடுத்துட்டு அந்த பாலை வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணி பாக்கெட் அடித்து அதில் வந்து நம்ம ஒரு லைசன்ஸ் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி நேம் போட்டு அந்த மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதாவது ஈஸியான ஒரு வருமானத்தை
கூடியவில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமும் இந்த தொழில் வந்து பால் தொழில். யார் இதில் வந்து நஷ்டப்படக்கூடிய இடத்துக்கே போக வேண்டியது இல்லைங்க. இதே இப்போ இந்த 80 லிட்டர் பால் நான் பண்ணிட்டு இருக்கேன், இனி வந்துட்டு எனக்கு வந்து விவசாயம் அதாவது பல பொது வேலைகள் சில இருக்கிறதுனால தான் நான் இதில் வந்து அளவாக போயிட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே. முழு நேரம் நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒரு 250 லிட்டர் பால் 300 லிட்டர் பால் என்னால் பண்ண முடியும். ஓகே ஓகேங்க சார். அதனால இனி மேற்கொண்டு வரும் காலங்களில் நான் வந்துட்டு அந்த ஒரு யோசனையில் இருக்கிறேன். கூடிய விரைவில் வந்து அந்த 300 லிட்டர் பால் என்னுடைய குறிக்கோளாக இருக்குங்க. ஓகேங்க சார். கண்டிப்பாக. இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி கொடுக்கறது 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. அது நம்ம விவசாயிகளுக்கு அது வந்து ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயலாமை, அதாவது அவங்களால முடியாது. ஏதோ ஒரு 10 லிட்டர் பால் நம்மகிட்ட இருக்கு கொண்டு போய் யாருக்காவது ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம இது சொசைட்டியில் ஊற்றிடுறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அதே வந்து இப்போ நம்மளை மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரான வயசில் இருக்கிறவங்க வந்து நல்லா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு லாபகரமாக பண்ணோம்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இன்னைக்கு தீவனத்துடைய விலையை கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ தீவனம் வந்து 4 ஐட்டமாக போடுறோம், ஒரு ஐட்டம் வந்து 28 ரூபா வரும், ஒரு ஐட்டம் வந்து 42 ரூபா வரும், ஒரு ஐட்டம் வந்து 40 ரூபா வரும். இந்த மாதிரி வந்து இப்படி வரும்போது நம்ம ஒரு 23 ரூபா 24 ரூபாய்க்கு ஒரு டிகிரி போட்டு அந்த பால் கொண்டு போய் ஒரு கம்பெனிக்கு ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்க, சொசைட்டி ஊற்றுறேன்னா ஓகே அந்த தொழில் அவங்க அந்த இடத்துல நிலைக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். இதை வந்து ஆனால் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு வச்சிருக்கிறீங்க நஷ்டமாகுதுன்ட்டு நிறைய பேர் பண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச 2-3 பண்ணைகள்லாம் வந்து பார்த்தோம்னா அதான் பால்காரர் தான் போய் பால் எடுத்துக்கிறாங்க, அவங்களே எங்கிட்ட சொல்றாங்க தம்பி இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க முன்னாக்கு விலையில ஏறிச்சு, இனியும் வந்து நாளுக்கு நாள் வந்து அதாவது விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாங்க. இதெல்லாம் சரி கட்டி கொண்டு வரணும்னா ஒரு பொருள் வியாபாரத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம சொந்தமாக பண்ணுறக்கூடிய தொழில் அது மதிப்பு கூட்டி கொண்டு போனோம்னா அதில் வந்து ஜெயிக்க முடியுங்க காலத்துக்கு. இல்லாமல் இருந்தால் வந்து அந்த தொழில் வந்து ரொம்ப நாள் நம்ம கலைக்க முடியாது. அதுதான் புரியுதுங்க சார். உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.